வணக்கம் மக்களையே இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிஸ்கெட் பற்றின வரலாறு பார்க்க போகிறோம் பொதுவாக பஸ்ஸில் டூ வீலர் ஃபோர் வீலர் எதில் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தாலும் நம்ம பேக்கில் ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட்டை எடுத்து முதல்ல போட்டு வச்சுப்போம் ஏன்னா லைட்டாக பசிச்சிச்சின்னா பிஸ்கெட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிப்பட்ட பிஸ்கெட்டை யார் முதல் முதல்ல தயாரித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏழாம் நூற்றாண்டில் முதல் முதல்ல பர்ஷியாதான் பிஸ்கெட்டை தயாரிச்சிருக்காங்க அதுவும் சக்கரை உபயோகப்படுத்தி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இந்த பிஸ்கெட் ரெசிபீஸ் பரவி ரொம்ப ஆச்சு அப்போ பிஸ்கெட் அப்படின்னு அவங்க சொல்கிறது ப்ரெட்டை ரொம்ப கிரிஸ்பியாக ரஸ்க் மாதிரி குக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுதான் பிஸ்கெட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பதினாலாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சில் தான் இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரியான மாடர்ன் பிஸ்கெட்டை தயாரிச்சிருக்காங்க பிஸ்கெட் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் தான் பிஸ் அப்படின்னா ட்வைஸ்ஸுன்னு அர்த்தம் கட் அப்படிங்கிறது குக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன் இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி பேக் பண்ணி குக் பண்ணுறதுனால இதுக்கு பிஸ்கெட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்போ பிஸ்கெட்டை சாப்பிட்ட அப்புறமா டைஜிஷனுக்காக மட்டும்தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க இப்போ நாம் சாப்பிட்ற மாதிரி சாக்ஸாக பிஸ்கெட்டை அப்போ சாப்பிட்ல அது மட்டும் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் ஷிப் பிஸ்கெட் அப்படின்னு கூட ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு அதாவது கப்பலில் போகக்கூடிய பயணிகளுக்கு வீரர்களுக்காகவே தனியாக பிஸ்கெட்டை தயாரிச்சிருந்துருக்காங்க இது ஸ்டோன் பிஸ்கெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப நாளாக கப்பலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட முடியாமல் ஆகக்கூடிய ரொம்ப ஹார்டான பிஸ்கெட்டை அதில் பயணம் பண்ணுற செயலர்ஸ் வந்து போஸ்ட் கார்டாக கூட உபயோகம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா பிஸ்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு பிஸ்கெட்டை தயாரிக்கிற சர்க்கரை தான் அடிப்படை பொருளாக இருந்தது இதனால் பிஸ்கெட்டை அப்போது பணம் உள்ளவங்க அதுக்கப்புறமா செயலர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் மற்ற நாடுகளை ஆக்கிரமித்து அங்கே இருக்கிற மக்களை அடிமையாக்கி அவங்க மூலமாக சர்க்கரையை தயாரித்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டன்லேயே சர்க்கரையோட விலை ரொம்ப சீப்பா ஆக ஆரம்பிச்சிச்சு இதனால நிறைய விதமான பிஸ்கெட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா எல்லா விதமான மக்களும் பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க சக்கரை விலை கம்மியானனால அது மட்டும் இல்லை பதினேழாம் நூற்றாண்டில் குக்கிங்கோட டெக்னாலஜியும் ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா மக்கள் வீட்லேயே பிஸ்கெட்டை பேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பதினேழாம் நூற்றாண்டோட முடிவுலேயோ பதினெட்டாம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்லேயும் பிரிட்டனில் காஃபி டீ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் மக்கள் டைஜஷனுக்காக மீல்ஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு இருந்த பிஸ்கெட்டை ஈவினிங் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட ஆரம்பித்தாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எல்லா இடங்கள்லேயும் பிஸ்கெட் ஃபேமஸ் ஆகியிருந்தது மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்னு எல்லோரும் பிஸ்கெட் பிஸ்கெட் பேக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய விதங்களில் பிஸ்கெட்டை பேக் பண்ணாங்க குயின் விக்டோரியாவுக்கு பிஸ்கெட்னால் ரொம்ப பிடிக்குமா அதனாலேயே அவங்க பேலஸ்லேயே பிஸ்கெட்டை பேக் பண்ணி குயின் விக்டோரியா எங்கே போனாலும் அங்கே கொடுத்து விட்டுருவாங்களாம் முக்கியமாக சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்பான்ஜ் பிஸ்கெட் வேஃவர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்ஸ் தான் எல்லோரும் ஸ்நாக்ஸாக பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிச்சனால பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்கெட்ஸை அதுக்கப்புறமா தான் ஜேம்ஸ் ஆஸ்போன் பிஸ்கெட் பர்ல் பிஸ்கெட் மேரி பிஸ்கெட்டுன்னு நிறைய பிஸ்கெட்ஸ் ஃபேமஸ் ஆச்சு அது மட்டும் இல்லை க்ரீம் பிஸ்கெட் ஜாம் பிஸ்கெட்னு நிறைய ஃப்ளேவர்ஸ்லி பிஸ்கெட்ஸ் வர ஆரம்பிச்சிது இப்படி சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பிஸ்கெட்டுக்கு பெரிய வரலாறு இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிடக்கூடிய ஒரு தரமான உணவு இந்த பிஸ்கெட்டு ஏழாம் நூற்றாண்டில் பர்ஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கெட்டை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் பிஸ்கெட்ஸ்க்கு இன்னும் பல இன்னோவேஷனில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஏன்னா இப்போவும் மக்கள் திரும்பவும் வீட்டில் நிறைய பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த போஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்